ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம மணிலா வத்து வாங்கிறதுக்காக இன்றைக்கி ராசிபுரத்தில் இருக்க பேல்குறிச்சின்ற ஒரு ஊருக்கு போயிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருங்க. இவரோட ஃபார்மில் பார்த்தீங்கன்னா A to Z பேர்ட்ஸ் எல்லாமே விற்கிறாங்க. ஸோ ஃபேர்ஸும் பண்ணுறாங்க, ஃபார்மும் வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இவரோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரோம். ஸோ அதோட காண்டாக்ட் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் தரோம். இவரோட இடத்த கண்டுபிடிச்சி கிட்ட போகவே போதும் போதும்னு ஆகிடுச்சு. ஸோ இதோட அட்ரஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிளியராக மென்ஷன் பண்ணி அவரே நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் போனோடனே பார்த்தீங்கன்னா உள்ள டாக்ஸ் தான் ஏகப்பட்டதாக இருந்துச்சு. இவர் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக டாக்ஸும் பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு டாக்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா இவர்கிட்ட அப்பப்போ அவைலபிள் இருந்தால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கூஸ் வாத்து நம்மளை வெல்கம் பண்ணிடுச்சு. யாராவது புதுசாக வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம கீழே இறங்கி அவரோட ஃபார்மை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம வீட்டில் இருக்க கோவக்கார கருவாச்சி கோழி மாதிரியே ஒரு கோழி அங்கே இருந்துச்சு. பார்க்கவே செம அழகாக இருந்துச்சு. கிட்ட போகலான்னு பார்த்தா நம்மளை கொத்திரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட போகவே இல்லை. அப்புறம் வீட்டில் இருக்கவங்க வந்து முட்டை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்படியே நம்ம கீழே ஒவ்வொரு கேஜஸாக பார்த்துட்டு இருக்கும்போது மணிலாவத்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா நிறைய மணிலாவத்துங்க மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. நமக்கு எது செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு 3 கிரே கலர் மணிலாவத்து இருந்துச்சு. இது எவ்வளோ ரேட்டுன்னு கேட்டால் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. மணிலாவத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கலருக்கு ஏற்ற மாதிரி ரேட் விற்குவாங்க போல். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது இந்த லாவெண்டர் கலர் மணிலா வாத்தை பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தோம். ஒரு ஒரு ஃபார்மில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வாத்துங்க, நாட்டு வாத்துங்க, கூஸ் வாத்துங்க, அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி, சண்டை கோழி, அது மாதிரி ஏகப்பட்டது இருந்துச்சு. இவர்கிட்ட பார்த்திங்கன்னா நிறைய இடம் இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே மட்டும் நெட் போட்டு அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா பெட்ஸை சேஃப்டியாக வளர்த்திட்டு இருக்காங்க. ரொம்ப தூரம் போயிடுச்சுன்னா நாய்ங்க எதாவது பிடிச்சிருமோ அந்த மாதிரி சொல்லிட்டு இதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நிறைய பெட்ஸு சண்டை போடாமல் எல்லாமே ஒத்துமையாக தான் மேய்ஞ்சிட்ருக்கு. அப்புறமேட்டு ஒரு குட்டியாக ஒரு சேவல் ஒன்று வச்சுருந்தாங்க. இது என்ன பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக ஃபேன்சி கோழி அப்படின்னாங்க. இதில் பார்த்திங்கன்னா என்ன ஸ்பெஷல்னா சைஸு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் வரும். இதெல்லாம் அந்த வீட்டில் அழகுக்காக அப்படியே வீட்டில் ஒரு பெட்டாக வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிற மாதிரி இருக்கிறவங்க அந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா நிறையா கூஸ் வாத்துங்க இருந்துச்சு. செம சூப்பராக அழகாக பெருசாக இருந்துச்சு. கூஸ் வாத்துலேயே ஒரு 2 கலர் இருந்துச்சு. ஒன்று ப்ரௌன் கலந்த மாதிரி ஒன்று இருந்துச்சு, அதுக்கப்புறமேட்டு ஒயிட், பியூர் ஒயிட்டில் இருந்துச்சு. நம்ம மணிலா வாத்து வாங்குறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா கூஸ் வாத்து வாங்குறதுக்கு தான் பிளான் போட்டிகிட்டு இருந்தோம். ஸோ கூஸ் வாத்து வாங்குற அளவுக்கு பெருசாக இடம் இல்லை நம்ம வீட்டில். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு மணிலா வாத்துலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மணிலா வாத்து வாங்க வந்துட்டோம். கூஸ் வாத்தில் பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக ஒரு தனியாக ஒரு நெட் போட்டு வச்சுருக்காங்க. ஆடு தனியாக நெட் போட்டு வச்சுருக்காங்க. அதனால் எதுக்கும் எதுக்கும் பிரச்சனை வரப்போகிறது கிடையாது. கூஸ் வாத்து தனியாக மேயும், ஆடு தனியாக மேயும், அதுக்கப்புறமேட்டு கோழிங்கெல்லாம் தனியாக ஒரு ஷெட் போட்டு வச்சுருக்காங்க நெட் போட்டு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா கோழிங்க சண்டை சவெல்லாம் ஸ்பெஷலாக தனியாக மேய்ஞ்சிட்ருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துருக்க கோழி எல்லாமே கட்டு கோழிங்க, எல்லாம் தனியாக செப்பரேட்டாக மேய்ஞ்சிட்ருக்குது. அதனால் எதுக்கும் எதுக்கும் டிஃப்ரென்ஸு சண்டை அந்த மாதிரி எதுவும் வரப்போகிறது கிடையாது. இதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நமக்கு பிடிச்ச வான்கோழி இருந்துச்சு. ஸோ வான்கோழிக்கிட்ட போயிட்டு அழகாக ஒரு பிடிச்சி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டால போயிட்டு இருந்தேன். நம்ம கிட்டால போனவுடனே பார்த்தீங்கன்னா வான்கோழி சொயின்னு ஓடியே போயிடுச்சு. ஓடி போனால் மட்டும் பரவாயில்ல, நம்ம ஃபோனையும் கீழே தள்ளி விட்டுட்டே போயிடுச்சு. அடப்பாவி வான்கோழிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்த வழியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மணிலா வாத்து ஒன்று செலக்ட் பண்ணியாச்சு. மேல் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட்டு 2000 பேரு. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் எடுத்தோடனே இதோட மூக்கெலாம் பார்த்தீங்கன்னா செம பயங்கரமாக இருந்துச்சு. இதெல்லாம் மேலே இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு ஃபீமேல் பிடிச்சிட்டு வந்துட்டோம். ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் பிளாக் கலந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழகாக எடுத்துகிட்டு போய் ஒரு கவரில் போட்டு முன்னாடி பின்னாடி வச்சு பிடிச்சிக்கிட்டேன். ஃபில்டர் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சாக்கு, சணல் சாக்கு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதில் மூச்சு விட முடியாது. நான் கொஞ்சம் ஓப்பனாக தான் வச்சு பிடிச்சிட்டு வந்தனால அது கொஞ்சம் சரியாக போயிடுச்சு. கொஞ்சம் ஒரு 1/2 hour ட்ராவல் அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் தாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த சாக்கு யூஸ் பண்ணுறது பெட்டரு. அடுத்தது பார்த்திங்கன்னா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்த கையோட ரொம்ப நேரம் கால் கட்டியே இருந்தனால வாத்தெல்லாம் ரொம்பவே டயர்டாயிருச்சு. ஏன்னா வாத்தோட கால் ஏற்கனவே ரொம்ப சாஃப்டான கால், இதில் கட்டி போட்டு வச்சுருந்தனால இன்னும் அதுக்கு ரொம்ப அடிபட்டிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்தவொடனே முதல்ல கயிறை கட்டி விட்டுட்டு நம்ம கூண்டுக்குள்ளே விட்றதான் பார்த்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபீமேலுக்கு காலை அவுத்து விட்டுட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா மேலும் அவுத்து விட்டுட்டு ரெண்டையும் நம்ம ஆல்ரெடி கீழே வாத்து, நாட்டு வாத்து வச்சு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணி விட்டுட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. அதோட இந்த வாத்தோட அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மக்களே.